நகர்ப்புற அமைப்புகளான தேர்வு நிலை பேரூராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் டிசம்பருக்குள் நடத்தப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. நீண்ட நெடுங்காலமாக இந்த தேர்தலில் நடைபெறாமல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாமல், வெறும் அதிகாரிகளை கொண்ட நிர்வாகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அந்த தேர்தல் அமையவிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தேர்தலில் தலைவர்கள், தேர்வு நிலை பேரூராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், மாநகராட்சி தலைவர், இவர்களை மக்களே நேரடியாக தேர்ந்தெடுப்பதற்கான வழிவகை செய்வதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தேர்தல் நடத்துவதற்கு முன்பதாக சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக்குழு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் தமிழ்நாடு அரசையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிக கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் பெட்ரோலுக்கு 3 ரூபாய் விலை குறைத்திருக்கிறார். ஆனால் ஒன்றிய அரசு 3 பைசா கூட இதுவரை குறைக்காது மட்டுமல்ல, தினசரி அன்றாடம் விலையை உயர்த்தி கொண்டு இருப்பது மக்களை கடும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்கியிருக்கிறது. இதனை மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய முறையில் வருகின்ற அக்டோபர் 30 தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஒன்றிய தலைநகர்களிலும், நகரங்களிலும், மாநகரங்களிலும் கண்டன சைக்கிள் பேரணி நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். மின் உற்பத்தி தடை ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. மின்தடை ஏற்பட்டால் பெரிய அளவுக்கு தொழில்கள் பாதிக்கப்படும், தொழிற்சாலைகள் மூடப்படும், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழக்க நேரிடும். இதற்கு மிக முக்கிய காரணம் நிலக்கரி பற்றாக்குறை ஆகும். ஆனால் ஒன்றிய அமைச்சர் குறிப்பிடுகிற பொழுது நிலக்கரி தேவையான அளவிற்கு இருப்பில் இருக்கிறது, விநியோகத்தில் தான் குறைபாடு இருக்கிறது என்று திரும்ப திரும்ப கூறுகிறார். மின் தட்டுப்பாடு என்கிற அந்த அபாயம் ஏற்படுவதற்கு முன்னதாக மாநிலங்களுக்குரிய தேவையான நிலக்கரியை வழங்குவதற்கு ஒன்றிய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட்டம் கேட்டுக்கொள்வதோடு, தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அந்த படுகொலைகள் மிக மிக கொடூரமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சட்டப்பேரவையில் தனி சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். மதிப்பிற்குரிய விஜயபாஸ்கர் அவர்கள் மீது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுதே மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதே அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் பகிரங்கமாக வந்தது என்பது ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒன்றுதான். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் அரசியல் பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கில் இது நடப்பதல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு அமைச்சர்கள் ஏராளமான தவறுகளை செய்திருக்கிறார்கள். எல்லா பத்திரிகையிலையும் தொடர்ச்சியான செய்திகளும் தொலைக்காட்சியில் செய்திகளும் வந்து கொண்டே இருக்கிறது. கொடநாடு சம்பவம், வேறு பல சம்பவங்கள், இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. இவைகள் குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன.